மார்க்கெட் ஓப்பனிங்லே நமக்கு ஒரு செல் ட்ரெண்டோட தான் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் டேல பார்த்தீங்கன்னா அந்த செல் கால் இருந்துச்சு. அந்த மொமெண்டமில் இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டவுன் சைட் மொமெண்டம் தான். ஒரு 10:30 அடுத்து ஒரு 1 hour வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10:50 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரெக்கவரி கொடுத்து மேலே வரையில் அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு பை கால் வருது. க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கப்ப ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். இதில் கால்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு 12:12, ஸோ December 12 ஒரு 10:50 ஃபஸ்ட்டு கால் வருது. இன்றைக்கி ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை அட் 47483. அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி நமக்கு லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்பவே அனலைஸ் பண்ணி எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இப்போ கட் பண்ணணும் அப்படின்னா எங்கே கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் மாதிரி வந்துடும். பார்க்குறக்கு இந்த க்ரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கால் வந்து 47483 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து 47602 இருக்குது. செகண்ட் டாரட் 47721 இருக்குது. கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 30 minutes கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப் அண்ட் டவுன் பெரிய மூமெண்ட் இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போனது. நமக்கு கொஞ்சம் மார்க்கெட் டவுன் சைடு இறங்கையில் இப்போ நீங்கள் செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சார்ட்டில் கால் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, பை கால் வந்து செல் காலாக. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸிட் பாயிண்ட் மாதிரி நமக்கு இந்த சார்ட் வந்து இன்டிமேஷன் கொடுக்குது. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி கால்ஸ் மாதிரி கொடுத்துரும். அப்படி கிடச்ச கால் இப்போ நமக்கு ட்ரெண்ட் மாறினதுனால இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு கால் கிடச்சி ஒரு 30 minutes மேலே பெரிய மூமெண்ட் இல்லை, அதனால் நமக்கு இந்த கால் வந்து எக்ஸிட் ஆக சொல்லிடுச்சு. ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி லைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரும். அதை வர இன்புட்ஸ் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி வரும். நம்ம எப்பயுமே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் ஃபஸ்ட்டு வர கால் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வர கால் இன்றைக்கி ப்ராஃபிட்னா ப்ராஃபிட், இன்றைக்கி ஃபஸ்ட்டு வர கால் லாஸ். ஸோ இன்றைக்கி லாஸ் தான். ஸோ அடுத்த நாள் தான் பார்க்கணும்.